வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சுஷ்ரோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே உடலில் ஏற்படக்கூடிய வலிகளில் பெரும்பாலான வலிகள் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்டர்னலாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால தான் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக கிட்னியில் ஏற்படக்கூடிய வலிகள் பல பேருக்கு எதனால் ஏற்படுதுன்றது கூட தெரியாது. எந்த இடத்துல வலிக்குது, எதனால் வலிக்குது, இது கிட்னி வலிதானன்னு புரியறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோன்ஸ் இருக்குன்றது பல விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸை எப்படி இயற்கையிலே குணப்படுத்தலாம், அதோடய குறிகுணங்கள் என்ன? ஓகே, இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே நமக்கு இந்த சிறுநீரக கற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ அந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து கரைச்சி நம்ம யூரின் மூலியமாக வந்து வெளியேற்றிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு இரண்டு முறை மூன்று முறை அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து சர்ஜரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஆனால் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம சித்த மருத்துவம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகாத மாதிரி நமக்கு இயற்கையாகவே அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து வெளியேற்றிக்கலாம். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள், தேவையற்ற உப்புக்கள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, நம்மளுடைய ரத்தத்துலேருந்து பிரித்து நமக்கு வெளியேற்றுறதுக்கு யூரின் வழியாக வந்து எலிமினேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுது. ரெகுலராக வந்து அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத உப்புகளும் தேவையில்லாத கழிவுகளையும் ரத்தத்துலேருந்து பிரித்து சிறுநீரகம் வந்து வெளிப்படுத்தாமல் இருந்துச்சு, அதோடைய செயல்பாடு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்களும் தேவையில்லாத கழிவுகளும் வந்து நமக்கு அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உச்சுவரான அந்த நெஃப்ரான்ஸில் போயிட்டு நமக்கு வந்து படிக ஆரம்பிக்கும், படிஞ்சு நமக்கு வந்து படிகங்களாக வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாட்பட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த படிகங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், கற்களாக வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. இப்போது அன்றாடம் வந்து இப்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அந்த இப்போ வந்து நம்ம மோஷன் வந்து ப்ராப்பராக போகணும், அதே மாதிரி யூரின் வந்து ப்ராப்பராக போகணும், நமக்கு ஏற்படக்கூடிய வியர்வைத்தன்மை இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் ப்ளஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளேருந்து இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களையும் வந்து நமக்கு இந்த மூன்று மூலியமாக நமக்கு வந்து ப்ராப்பராக எலிமினேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சிறுநீரக கற்கரில் நம்ம ப்ராப்பராக வந்து யூரின் வந்து ப்ராப்பராக போகாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளையும் தேவையில்லாத அந்த உப்புகளும் அதிகப்படியான உப்புகளையும் வந்து எலிமினேட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு சிறுநீரகத்தில் போயிட்டு நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரம்ப நிலையில் ப்ராப்பராக வந்து நம்ம யூரின் வந்து ப்ராப்பராக போகாமல் நம்ம வந்து இப்போ ஸ்கூல் கோயிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒர்க் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணுங்கிற சென்சேஷன் வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போகாமல் இருப்பாங்க. அப்போ அதை தொடர்ந்து நமக்கு வந்து அடுத்து நமக்கு யூரின் போகும்போது வந்து எரிச்சல் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யூரின் போகிற இடத்துல வந்து வலிகள் வந்து தொடர்ந்து இருக்கும், அடிக்கடி வந்து யூரின் வந்து நமக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனோட அளவுகள் வந்து நமக்கு வந்து குறையும், ரிப்பீட்டட் யூரினேஷன் வந்து நமக்கு வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கற்கள் வந்து நமக்கு அந்த சிறுநீர் குழாயில் வந்து நமக்கு வெளியில் வந்து எலிமினேட் ஆகி வருது அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து கிழிவுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு யூரின் வழியாக வந்து பிளட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இன்னும் நாட்பட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சீழும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் யூரின் வழியாக வரும்பொழுது. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் நமக்கு முதுகு பக்கத்தில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அதே மாதிரி அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும், அங்கேருந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வலிகள் வந்து பரவுற மாதிரி, முதுகு பகுதியிலேருந்து முன்பக்கம் வந்து நமக்கு வலிகள் வந்து பரவுற மாதிரி இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வலிகள் வந்து பரவுச்சு இல்லை ரைட் சைடு வந்து பரவு, எந்த சைடு வந்து வலிகள் வந்து நமக்கு வருதோ அந்த சைடு வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி வலிகள் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயினால் இல்லை வந்து பேக் பெயின் அந்த மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து அளவுகள் வந்து நமக்கு நாட்பட்டு வந்து எதனால் வந்து நமக்கு வலிகள் இருக்குப்போ இடுப்பு பகுதிகளில் வந்து வலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு முதுகு தண்டுவடத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். நமக்கு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து நமக்கு இடுப்பு பின்புறத்தில் வந்து வலிகள் வந்து ஏற்பட்டு அது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அடிவயிற்று வரலையும் வந்து பரவி நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு நமக்கு சிறுநீரகத்தில் வந்து கற்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அந்த வலிகள் தான் வந்து கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பரவக்கூடிய வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே நமக்கு ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வெறும் பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு வெளியில் எக்ஸ்னலாக ஒட்டடங்கள் இந்த மாதிரி தைலங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஒட்டடம் மட்டும் கொடுத்துட்டே வந்தோம். அதாவது ஸ்டோன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத கவனிக்காமல் நம்ம வெறும் இந்த இடுப்பு வலிகளுக்கான மருத்துவமுறைகள் மட்டும் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நாட்பட்டு அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் சைஸில் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த உப்புக்களும் இந்த தேவையில்லாத கழிவுகளும் சேர்றதுனால தான் நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது, யூரின் போகும்போது எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வலது சிறுநீரகமாக இருந்தாலும் சரி, இடது சிறுநீரகமாக இருந்தாலும் இல்லை ரெண்டு சைடுமே வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்து அதை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 4 இல்லை வந்து 5, 10 அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவுகளை மட்டும் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து அந்த சின்ன சின்ன ஆல்ரெடி இருந்த அந்த கற்கள் எல்லாமே வந்து திரும்பவும் நமக்கு நாளடைவில் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் முழுவதுமே வந்து கரைச்சி நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சிவியர் பெயினாக இருக்கும். அப்போ வந்து எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம சித்த மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உடனே அந்த பெயின் வந்து குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அடனால் தான் உடனே போய் சர்ஜரி பண்ணிடுறாங்க, அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவம் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஓரிரு வேலைகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏற்படக்கூடிய வலிகள், அந்த யூரின் போகக்கூடிய எரிச்சல், அந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா சிறுநீரகத்தோட செயல்பாடையோ இல்லை அதோட இயக்கத்தையோ வந்து அவங்க இது பண்ணாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அதை எடுத்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து கரைச்சி எலிமினேட் பண்ணும்பொழுது அந்த சிறுநீரகத்தோடைய அந்த படிகங்கள் வந்து நமக்கு அந்த நெஃப்ரான்ஸில் வந்து படியாமல் திரும்ப ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கற்களை மட்டும் வந்து வெளியேற்றாமல் சிறுநீரகத்தோடைய இயக்கத்தையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம மூலிகை மருந்துகள் நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2 முறை 3 முறை வந்து நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது நமக்கு திரும்ப திரும்ப வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சிறுநீரகத்தோடைய செயல்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மூலிகை மருந்துகளும் கொடுத்து ஸ்டோன்ஸும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கறதுனால தான் நமக்கு ரிப்பீட்டடாக ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுகளில் இருந்தால் நம்ம வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ ஒரு எம்எம்ல இருக்க ஒரு 5 mm அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2 வாரங்களே நம்ம வந்து கரைச்சி ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு 10 mm இருக்குது அப்படின்னா ஒரு 1 மாத காலங்கள் வந்து நமக்கு டைம் எடுக்கும். அதோடய சைஸ் அளவுகளை பொறுத்து நமக்கு வந்து யூரின் வழியாக கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் வந்து நமக்கு சென்டிமீட்டர் சைஸில் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம அதை ஈஸியாக வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போது வந்து இப்போ ஸ்டோன்ஸ்க்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வலிகள் அந்த அறிகுறிகள் வந்து குறைஞ்சோடனே நிறைய பேர் வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய சிறுநீரகத்தில் எந்த அளவுக்கு கற்கள் இருக்குது, அதோட அளவுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த அளவுகளை பொறுத்து வந்து 3 மந்த்ஸோ இல்லை ஒரு 1 மந்த்தோ வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு எந்த விதமான ஸ்டோன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அந்த மூலிகை சிகிச்சை வந்து நம்ம வந்து எடுக்காமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். இல்லை அந்த அறிகுறிகளுக்கான குறையிறதுக்கு மட்டும் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உள்ளேயே தான் தேங்கியிருக்கும். அதனால் நம்ம இப்போ கிட்னி ஸ்டோன் ஏற்படுது அப்படின்னா இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த அறிகுறிகளுக்கு அந்த குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வரலையும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வந்து நம்ம ஒரு டாக்டர் ஆலோசனைப்படி ஒரு 3 மாத காலங்களோ அந்த ஸ்டோன்ஸ்க்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு ஸ்டோன் இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து ஸ்டாப் பண்ணோம். அந்த மாதிரி வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக எலிமினேட் ஆகிடும். திரும்பவும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டோன்ஸ் எனக்கு இருக்குது, நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரூட்டிக்குள்ள அந்த காய்கறிகள் வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து பூசணிக்காய், முள்ளங்கி, புடலங்காய் இந்த மாதிரி நமக்கு நீர் சார்ந்த காய்கறிகளும் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சாறு நிறைந்த பழங்களும் நம்ம வந்து உணவு அன்னாசி
அதே மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி சாறு நிறைந்த பழங்களும் வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது நமக்கு உடலில் வந்து அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று குற்றங்களில் வந்து நமக்கு பித்தம் வந்து சமநிலையில் இல்லாமல் நமக்கு வந்து மேலோங்கி இருக்கும். அப்போ பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த டைரூட்டிக் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கு பித்தம் வந்து சமப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுநீரில் தான் அந்த பித்தம் வந்து அடங்கும். இப்போ எப்படி வந்து நமக்கு வாதம் வந்து மலத்தை வந்து வெளியேற்றினா நமக்கு குறையுதோ அதே மாதிரி நமக்கு பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அன்றாடம் வந்து ஒரு 6 முறை 7 முறை வந்து யூரின் வந்து ப்ராப்பராக நம்ம போயிட்டோம் அப்படின்னாமே உடல் இருக்கக்கூடிய பித்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து சமநிலைப்படும். இதை மாதிரி வந்து நம்ம நோய்க்கான மூல காரணமான இப்போ சிறுநீரக கற்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணாமல் சிறுநீரகத்தோட செயல்பாடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த பித்த குற்றம் வந்து மேலுங்கிறதையும் நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளாமல் திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டோன்ஸ் முழுவதும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சிறுநீரக செயல்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாலும் நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அறுவை சிகிச்சையே இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்க பேர் முனிமா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவண்ணாமலை இருக்கிறோம். ஓகே, ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? எங்க பேத்திக்கு. அவங்க வயசு கல்லு வந்து 4 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் அங்க டாக்டர்கிட்ட காட்டினேன், ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஓகே, அது வந்து இப்போ ரொம்ப வலிக்குதுன்றா. சரிங்கம்மா. ஆனா மருந்து கொடுத்தாரு, ஒரு டானிக் மாதிரி கொடுத்தாரு, அதை கொடுத்தேன். என்ன வயதாகுது உங்களுக்கு? எங்க பேத்திக்கு 11 வயசு ஆகுது. சரிங்கப்பா, எந்த இடத்துல வலிகள் இருக்குன்னு சொல்றாங்க? ஓகேம்மா, ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து கற்கள் வந்து 4 mm இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 4 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மேம். சரிங்கம்மா, எவ்வளவு நாள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க? திரும்ப ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா மேம்? நான் வந்து போன வாரம் இல்ல 5 நாள் ஆகுது நான் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். சரிங்கம்மா, அந்த ஒரு டானிக் ஒன்னு எழுதி கொடுத்தாரு சாரு. ஓகே, குடிச்சா? ஓகேப்பா. வாழைத்தண்டு சாறு 2 நாள் குடிக்க சொன்னாங்க, அதையும் கொடுத்தேன். சரிங்கம்மா. அது ஏன் வலிக்குதுன்றா, எப்பப்பார் வலிக்குது வலிக்குதுன்றால, அது எதனால? சரிங்க, ஓகேப்பா. இப்போ மருத்துவ முறைகள் வந்து இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கரைஞ்சி நமக்கு மூவ் ஆகி நம்மளுடைய சிறுநீர் குழாய் வழியாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ கூட நமக்கு வந்து பெயின் வந்து இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அந்த இப்போ இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 தான் சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மூல காரணம் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து யூரினேஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருக்கிறது தான். நமக்கு யூரின் சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்தவுடனே நம்ம வந்து சிறுநீர் கழிக்காமல் ரொம்ப வந்து லேட்டாக அதை வந்து அடக்கி வைக்கிறதுனால தான் நமக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க பெரும்பாலும் அப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நமக்கு தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குழந்தைகள் வந்து எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து அந்த பெயின் வந்து குறையணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மூக்கிரட்டை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அதோடைய முழு இலை வேர் எல்லாமே வந்து அந்த முழு சமளமே நீங்கள் வந்து வாங்கிட்டு 1-2 இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு 1/5 பங்கை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஒரு 20 ml மட்டும் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொடுங்க. இது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த ஸ்டோன்ஸும் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், அந்த வலியும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த 0.4 mm நம்ம ஈஸியாக வந்து யூரின் வழியாக கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உணவு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாழைத்தண்டு சாறு வந்து கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க, அது வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாரத்திற்கு ஒரு 2 முறை மட்டும் வந்து ஒரு 15 ml மட்டும், 11 வயதுங்கிறதுனால ஒரு 15 ml மட்டும் ஒரு வேளை வந்து கொடுங்க வாரத்திற்கு ஒரு 2 நாள் மட்டும். அதே மாதிரி
நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடியது கரும்பு ஜூஸ் வந்து நிறைய கொடுக்கலாம், டெய்லி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னாசி சாறு வந்து ஜூஸ் வந்து நீங்கள் நிறைய கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம், ஆரஞ்ச், சாத்துக்குடி இந்த மாதிரி சாறு நிறைந்த பழங்கள் அந்த ஜூஸஸ் வந்து அதிகமாக வந்து கொடுங்க. அப்போ யூரினேஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர் காய்கறிகள் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூரினேஷனும் நல்லா ஃப்ரீயாக போகும், அந்த கற்களும் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த 4 mm தான் இருக்குது, நீங்கள் பயப்படணுங்க அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கற்கள் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிருக்கும். யூரின் வழியாகவே நம்ம வெளிப்படுத்திக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறது இல்லாமல் நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க பேர் என்ன? ஜானகிராம் மேடம். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக கேள்வி மேடம். உங்க வயது என்ன சார்? 30. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். நான் நண்பருக்கு வந்து பிளட் டொனேஷன் பண்ண மேடம். சொல்லுங்க. என்ன வைரஸ் தெரியுமா? ஹெபடைடிஸ் பி அந்த மாதிரி சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியும். கல் 50 வயசுக்கு மேல வந்து செரிமான தன்மைலாம் குறைஞ்சிடும். ஓகே, இதுக்கு இப்போ நான் ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கல. ஓகே, சித்தா வயசுல மருந்து இருக்கான்றதுக்கு. சரிங்கப்பா, இப்போ வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து எந்த மாதிரியான வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அந்த மாதிரிலாம் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான, கல்லீரலை வந்து பலப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அது என்ன வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகளோ இல்லை மருத்துவ ஆலோசனைகளோ நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என் பேர் வந்து மஞ்சு மேம். நான் வந்து வேலைச்சேலிருந்து பேசுறேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம் பேசுறேன். உங்களோட வயது என்ன? என்னோட 45 மேம். ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே மேம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு டாக்டர். அது சரிங்கம்மா. இப்போ வந்து எனக்கு ஒரு 3 months 4 months எனக்கு வந்து ரொம்ப தண்ணி குடிக்க முடியல. ஒரு 1 tumbler 2 tumblers தான் குடிக்க முடியுது. அதுக்கு மேல எனக்கு தண்ணி எடுக்க மாட்டேங்குது. ஜாஸ்தி குடிச்சாலும் வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி. ஆனா யூரின் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்கப்பா. ஆனா டெய்லி மோஸ்ட்லி மார்னிங் டைம் மோஷன் போகல டாக்டர். எனக்கு வந்து 2 days 3 days அந்த மாதிரி வருது. சரி. ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் வருது. அதுக்காக நிறைய இந்த கடுக்கா அந்த மாதிரி எல்லாம் நான் எடுத்திருக்கேன். சரிங்கம்மா. சரிம்மா. ஓகே, இப்போ வந்து ஏஜ் வந்து 45 சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நமக்கு மெனோபாஸ் டைமில் கூட ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்து இர்ரெகுலர் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படின்னா இப்போ 1 year உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது நமக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு அந்த மாதிரி வந்து கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு USG ஸ்கேன் வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் அனுப்பலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து
மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உடலில் வந்து எந்த விதமான நோய்களும் வந்து நமக்கு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி கடுக்காய் பொடி வந்து எடுத்துமே மோஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து மலம் இழக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போய்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா பால் வந்து நம்ம நார்மல் பசும் பால் வந்து 20 ml எடுத்துக்கோங்க. தேன் வந்து 30 ml, விளக்கெண்ணெய் வந்து 1 பங்கு, பால் வந்து 2 பங்கு, தேன் வந்து 3 பங்கு. இது மூணும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் நீங்கள் நைட் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் வந்து உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை உணவு முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கலையா? இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வாட்டர் எடுத்தாலே வந்து வாமிட் சென்சேஷன் மாதிரி தொந்தரவுகள்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எதனால் வந்து அந்த மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உடல் சூடு நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அந்த மலம் வந்து ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த விளக்கெண்ணெய் அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே வந்து மலம் நல்லா ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து பசித்தன்மை நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது கேஸ்ட்ரிடிஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம நார்மல் இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து உள்ளுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்ச்சத்துள்ள கீரைகளும் காய்கறிகளும் வந்து நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக அந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்காது. இப்போ நான் சொன்ன டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு 1 இயராக உங்களுக்கு வராமல் இருந்துட்டு இப்போ வந்திருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவாகவே பெண்களுக்கு வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு கர்ப்பப்பையிலியாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் டாக்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? உதயகுமார் மேடம், நாகை மாவட்டம் அழகு. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தாங்க மேடம், 42 வயசு ஆகுது மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எரிச்சல் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். கை கால் சுருக்கு சுருக்குனு குத்துது, நெஞ்சில. ஓகே, எரிச்சல் இருக்கு மேடம். சரிங்க சார். உள்ளங்கைகள்ல உள்ளங்கால்கள்ல மட்டுமா இல்ல? ஆமா மேடம், உள்ளங்கால் கை கால். ஓகே, நெஞ்சி. சரிங்க சார். சக்கரை டிஎம்டி டெஸ்ட் மேடம். சொல்லுங்க. டிஎம்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் மேடம், எக்கோ எடுத்து பார்த்தேன். ஓகே. திரிகடுக்கு அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க மேடம். திரிகடுக்கு சூரணம், திரிபலா. ஓகே, எல்லாமும் சாப்பிட்டு வரட்டேன் மேடம். இந்த எரிச்சல் இது இந்த படபடப்பு நிற்க மாட்டேங்குது மேடம். சரிங்க சார். சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆ, சுகர் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ஓகே, எப்போ பண்ணது சுகர் டெஸ்ட்டு? உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய 3 மாதம் காலமாகவே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க மெயின்டைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளை பொறுத்தும் நம்ம எந்த மாதிரி வந்து உணவு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறக்கூடிய அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இந்த படபடப்பு தன்மைக்கும் ப்ளஸ் அந்த எரிச்சல் வந்து குறையிறதுக்கும் நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து மருதம்பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு மருதம்பட்டை வாங்கிட்டு ஒரு 50 கிராம் மருதம்பட்டை, சீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு ரெண்டையும் பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த படபடப்பு அந்த எரிச்சல் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் டெஸ்ட்டும் ப்ளஸ் ப்ரெஷர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் இது வந்து நமக்கு நான் ஃபுல்லாக வந்து கியூர் ஆகும் சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார். நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்க பெயர் என்ன சார்? குமரேசன். குமரேசன் மேடம். இது யாருக்கான கேள்வி குமரேசன்? என் வைஃப்க்கு மேடம். அவங்க வயது? வயது வந்து 23 மேடம். ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், வைஃப்க்கு நீர் கிட்டி இருக்கு மேடம். 3 வருஷம் மேரேஜ் ஆகி குழந்தைங்க இல்ல. ஓகேங்க சார். அதான் மேடம், எப்படி என்ன? சரி, இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பாத்து, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? ஏ மேடம், ஸ்கேன் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்ததுல ரெண்டு சினைப்பையில நீர் கட்டிகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஆமாங்க மேடம். சரி, பீரியட்ஸ் ஆனா ரெகுலரா இருக்கா? ரெகுலரா போறங்க மேடம். ஓகே, வேற ஏதாவது தைராய்டு इश्यूज அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? இல்லங்க மேடம், அந்த மாதிரி நான் இல்ல மேடம், நீர் கட்டி மட்டும் தான் மேடம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி கன்சீவே ஆகலையா இல்ல ஒரு டைம் ஏதாவது கன்சீவ் ஆயிருக்காங்க? இல்லங்க மேடம், எதுமே ஆகலங்க மேடம். சரி, ஆனா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, ஃப்ளோவும் நார்மலா இருக்கு. ஆமாங்க மேடம். சரிங்க சார். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு பிசிஓடி அந்த நீர்க்கட்டிகள் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த கன்சீவ் ஆவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த நீர்க்கட்டிகள் முழுவதும் நம்ம ப்ராப்பராக வெளியில் வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு வந்து அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த நீர்க்கட்டிகளை வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 to 6 months வந்து நமக்கு பீரியட்ஸ் வழியாகவே வந்து அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதே மாதிரி தைராய்டு லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் பொழுது இது கூட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணணும். உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அடிவயிற்று பகுதிகள் நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து வீட்டிலேயே பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில உணவு முறைகளையும் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த நீர்க்கட்டிகள் வந்து ஈஸியாக நம்ம கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது விதையை வந்து நீக்கிட்டு கலர்ச்சிக்காய் வந்து ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்துகிட்டு 4 மிளகு வந்து சேர்த்து நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது கூட வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுறது. நமக்கு பொதுவாகவே உடலில் நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு இப்போ சுகர் அந்த மாதிரி நமக்கு இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாடி ஹீட் வந்து நமக்கு ரொம்ப பித்தம் வந்து உடலில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து தோப்புக்கரணம் வந்து போடலாம். ஒரு 100 முறை வந்து தோப்புக்கரணம் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டுறதுக்கு நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு, பிராய்லர் கோழி, இந்த மாதிரி மைதா சார்ந்த உணவுகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஃப்ளோவும் நார்மலாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளும் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன அந்த கலர்ச்சிக்காய் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை, நம்மளோட ராஜேஸ்வரி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி வந்து அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் இதெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகளை வந்து நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 6 months வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக அந்த கிட்னியில் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசிக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இப்போது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே நம்ம ப்ராப்பராக வந்து யூரினேஷன் வந்து ப்ராப்பராக நம்ம போகாமல் இருக்கிறது, அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம டெய்லி அன்றாடம் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க, ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. ஆனால் வந்து அதற்கான வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்காமல் இருப்பாங்க. நமக்கு அந்த தாது உப்புகளும் தேவையற்ற அந்த தாது உப்புகளும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து கிட்னி வந்து ப்ராப்பராக நமக்கு எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு
நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து நம்ம டெய்லி வந்து அன்றாடம் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் அந்த தாது உப்புகளும் அந்த தேவையற்ற கழிவுகளும் நமக்கு கிட்னியில் வந்து தேக்கம் ஏற்பட்டு நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ எப்படி வந்து தூக்கம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பார்க்கணும், இப்போ எப்படி நார்மலாக நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோமோ அதுவும் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தி நமக்கு அந்த கழிவுகளை வந்து எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி உடல் சூடு பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு யூரினேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு எலிமினேட் ஆகாது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 முறை 7 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூரினேஷன் வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி நமக்கு அந்த யூரினை வந்து அடக்கி வைக்காமல் நம்ம வந்து நமக்கு வரும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து அது எலிமினேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு உப்புக்கள் வந்து நமக்கு ரிட்டைன் ஆகி நமக்கு வந்து தேக்கங்களை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும், நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து நமக்கு அதிகமாகாமல் சமநிலைப்படுறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் சார்ந்த காய்கறிகளும் பழங்களும் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு இப்போ உருவாயிடுச்சு அப்படின்னா அதை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அதை மட்டும் அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இல்லை லேப்ராஸ்கோப்பி மூலமாக அதை வந்து வெளிப்படுத்தாமல் அந்த கிட்னியோட செயல்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதோடைய செயல்திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் அந்த தாது உப்புகளையும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம உள்ளுறுப்புகளான அந்த ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்கும்போது தான் திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். எந்த விதமான நோய்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இப்போ நம்ம ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லங்ஸ், நம்மளுடைய இதயம், அதே மாதிரி நமக்கு சிறுநீரகம், கல்லீரல், இந்த மாதிரி நமக்கு அந்த உள்ளுறுப்புகளை வந்து ப்ராப்பராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரி அதோட செயல்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு அந்த ராஜ உறுப்புகள் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் நமக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றி அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து பலப்படுத்தும் பொழுது தான் நமக்கு ரிப்பீட்டடாக எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாமல் ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்ம சித்த மருத்துவம் வந்து நமக்கு கொடுக்க முடியுது. இப்போ நம்மளுடைய ஆர்ஜே ரூபல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த அறிகுறிகள், வலிகள், யூரினேஷன் வந்து அதிகமாக வந்து போகிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து கொடுக்காம அந்த கிட்னியோட சிறுநீரகத்தோட செயல்பாடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் கொடுக்கும்பொழுது நமக்கு ரிப்பீட்டடாக திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி நமக்கு அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து நமக்கு அந்த மருத்துவமுறைகள் ஒரு 3 மாத காலத்திலேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அழைப்பால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பழங்கலத்தேஜிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, நீங்கள் டிவி சத்தம் அதிகமாக வச்சுருக்கீங்கம்மா, டிவி கம்மி பண்ணிட்டு. பழங்கலத்தேஜிலேருந்து பேசுகிறேன் நான். இங்கே டிவி பார்த்து பேசாதீங்கம்மா. தூக்கம்லாம் வர மாட்டேங்குது மேடம் நைட்டு. உங்கள் வயது என்னம்மா? மலச்சிக்கல் அதிகமா இருக்கு, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, ரொம்ப மேலே. என்னால வீட்டுல வேலையை பார்க்க முடியல, நைட்டு தூக்க முடியாது, வந்து பகலைக்கு வந்து ரொம்ப தூக்கம் தூக்கமா வருது. என்னால வீட்டு வேலை பார்க்க முடியல, ரொம்ப அசதியா இருக்கு மேடம். என்னதான் பண்றேன்னு எனக்கும் தெரியல. எத்தனை நாளைக்கு ஒரு முறை மலம் வெளிப்படுத்துறீங்க? மலம் வந்து போகுது, கொஞ்சம் 2 நாளைக்கு உறக்க போகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது. சரிங்கப்பா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? நைட் ஃபுல்லா தூக்கமே இருக்க மாட்டேங்குது மேடம். சரிங்கம்மா, இப்போ நமக்கு அந்த 3 மணிக்கு மேல தான் தூக்கம் வருது, அதுக்கு அப்புறம் தூங்கவே முடியல என்னால. சரிங்கம்மா, ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தூக்கமின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு ப்ராப்பரா தூங்கல அப்படின்னாலே நமக்கு உடலில் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகும். இப்போ வந்து நீங்கள் லேட் நைட் வந்து தூங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதுவே நம்ம இன்னும் பகல் தூக்கம் வந்து நம்ம அதிகமாக இது பண்ணோம், இப்போ ஒரு 1/2 hour அந்த மாதிரி வந்து நம்ம பகலில் வந்து தூங்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நைட்டில் வந்து தூங்கக்கூடிய அந்த தூக்கம் வந்து நமக்கு வந்து லேட் ஆகும். இப்போ நீங்கள் லேட்டாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 மணி 3 மணி அந்த மாதிரி வந்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் நமக்கு ப்ராப்பராக வந்து நடக்காமல் உங்களுக்கு இப்போ செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல்
இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ தூக்கம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் தூக்கத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி ஒரு வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுங்க. ஒரு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டே வரலாம். அன்னைக்கு மட்டும் வந்து லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி பகல் தூக்கம் இந்த மாதிரி வந்து இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பகலில் வந்து தூக்குறதை முற்றிலுமாக வந்து நீங்கள் தவிர்க்கணும். இல்லை நீங்கள் வந்து பகலில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ தூங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நைட் வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்போ உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பகல் தூக்கத்தை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வீக்லி டுவைஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அப்போ தூக்கம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த மோஷன் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நிலாவரை வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நிலாவரை சூரணத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துட்டீங்க இட்லி நைட் அப்படின்னாவே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதில் அந்த உடல் சூடு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு நடந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் லேட்டாக தூங்குனீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்காமல் நம்ம மலச்சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ தூக்கமின்மைக்கான மருத்துவ முறைகளோ இல்லை வந்து மாத்திரைகளோ எடுத்தீங்க அப்படின்னா அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து தூக்கம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து நமக்கு மாறிடுவோம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஆயில் பாத் எடுத்து பகல் தூக்கத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த தூக்கமின்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நேட் நைட் வந்து தூங்குறத வந்து தவிர்த்துட்டு ஒரு 10-10:30 தூங்குறதுக்கு நீங்கள் போயிடுங்க. இப்போ நம்ம தூங்குற அறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான லைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் எண்ணலாம். அப்போ வந்து 100, 99, 98 அந்த மாதிரி வந்து நமக்கு உள்ளேயே வந்து நமக்கு மனசுக்குள்ளே நம்ம வந்து அந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நம்ம நம்பர்ஸ் எண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பையும் வந்து தூக்கம் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரோட ஆலோசனை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கலாமா? நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிங்கம்மா. இருக்கீங்க ஃபீடிங்கும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடலில் வந்து நிறைய சத்து குறைபாடு வந்து ஏற்படும். உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். அதோடு வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 1 இயர் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீடிங் பண்ணுறது ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து தவிர்த்துடலாம். இப்போ கண்டிப்பாக நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உங்கள் உடலில் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ திரும்ப வந்து நமக்கு பால் சுருக்கிறதுக்கான ப்ரொலாக்டின் அந்த ஹார்மோனும் வந்து தேவைப்படும் போது நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ 1.5 வயது ஆகுது அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அது வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து செரிக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து மோஷன் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபீடிங்கை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வசம்பு மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 5-6 முறை வந்து நீங்கள் அதை இழைச்சிட்டு அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு கொடுங்க. உங்களுக்கு செரிமானம் வந்து நல்லா ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணணுமா, நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து சாலிட் ஃபுட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த சரியாக கழிச்சல்ங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதேமாதிரி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து கொடுங்க. பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து மோஷன் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்களா, இப்போ இன்னொரு பேபி வந்து கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்கிறீங்க, அதையும் வந்து பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறைகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ
வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வேலூர். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கிளியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்ன? ஹலோ, உங்க வயசு என்ன சார்? என்னோட வயசு வந்து 40 வயசு ஆகுது. ஓகே ஃபைன். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம். மேடம், எனக்கு வந்து குதிகால் வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ஒரு 6 மாசமா இருக்கு. சரிங்க சார். ரொம்ப வலிக்குது, ஆனா காலையில தூங்கி எழுந்து போனோம்னா நடக்கவே முடியாது கொஞ்ச தூரம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகமா நடக்க முடியும். சரிங்க சார். எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? எதுவுமே எடுக்கல. எக்ஸ்ரே எதுவும் எடுக்கல. அதனால அந்த குதிகால் வலிக்கும் போது இடுப்பு இந்த கழுத்து எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. சரிங்க சார். இப்போ நமக்கு குதிகால் வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெஸ்டில் இருந்துட்டு இப்போ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு 10 minutes நம்ம சேரில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்டெப் வந்து நமக்கு வைக்கும்பொழுது வந்து வலிகள் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு அந்த குதிகால் பகுதிகளில் வந்து எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த போன் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம ரெஸ்டில் இருந்துட்டு திரும்ப நம்ம தரையில் வந்து நம்ம பாதத்தை வைக்கும்பொழுது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் போயிட்டு நமக்கு அழுத்தும் பொழுது தான் அந்த கூர்மையான பகுதி நமக்கு அழுத்தும் போது வலிகள் வந்து அதிகமாகிறது. இப்போ இதுக்கு வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எருக்கமிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பழுத்த எருக்கமிலை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-6 இலைகள் வந்து லேயர் மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த தணலில் வந்து நீங்கள் வாட்டிட்டு, அதாவது விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து வாட்டிட்டு அந்த குதிகால் பகுதிகளில் ஒரு 6-7 இலை வந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு கட்டு மாதிரி வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். டெய்லி நைட் வந்து கட்டிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் ஒரு 15 minutes வந்து கால் வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவியல் மாதிரி அதை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா நிழலில் உலர்த்தி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா 3 gram வந்து பாலில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கோரைக்கிழங்கு பொடி எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளுடைய ஆஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்கேனிஸ் பார்க்கு அந்த ஷார்ப்னஸை வந்து இந்த டிப்பை வந்து நம்ம பெண்ட் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்து வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டு அது கூட உள்ளுக்கும் வந்து மருத்துவங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அந்த வர்ம சிகிச்சைகள் வந்து ஒரு 7 sittings 9 sittings அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வேற ஏதாவது வந்து இப்போ கால்சியம் மாத்திரைகள் அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்ட்ரா போன் கொத்து வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதனால் ஏதாவது மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சைலஜாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? என் பையனுக்கு தான் கேள்வி. அவங்க வயது? வயசு 24ங்க. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. 24 வயசு பேச வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பையனுக்காக கேள்வி. ஓகேம்மா, சொல்லுங்க. வந்து பையனுக்கு 24 வயசு ஆச்சுங்க மேம். நான் அது வீசிங்க அடிக்கடி இந்த கூலிங் டைமில் அடிக்கடி வந்துட்டே இருக்குதுங்க மேம். சரிங்கம்மா. கூலிங் டைமில் வந்துட்டே இருக்குதுங்க மேம். சரிங்கம்மா. பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காரா? எதுவுமே யூஸ் பண்ணலிங்கம்மா. அந்த அந்த என்ன இந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு அந்த கஃபம் கரைச்சி விடுவாங்க மேம். ஓகே, நெபுலைசர் வைப்பாங்க. கரைச்சி விட்டு 2 மணிக்கு மேக்ஸிமம் 2 மணிக்கு மேடம் தான் நைட்டு வரும் மேம். சரி, புகை வைப்பாங்களா மூக்கு பகுதிகளில்? நெபுலைசர் வைப்பாங்களாமா? எதுவுமே ரெகுலர் இல்லைங்க மேம், அது கூலிங் டைமில் மட்டும்தாங்க வரும் மேம். சரிங்கப்பா, சொல்லுங்க. மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கா? என்ன தொந்தரவுகள் இருக்கு? அதான் அந்த மூச்சு எடுத்துடவே முடியலைங்க மேம். ஓகேம்மா. என்னப்பா அதான் நைட்டு இந்த கூலிங் டைம் ஆச்சுங்களா, இப்போ பயமா இருக்குது. சரிங்கப்பா. அவருக்கு பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குமா? ஆ, எப்பவுமே ஹீட் பாடிங்க மேம். கூலிங் எதுமே சாப்பிட முடியாதுங்க மேம். சரிங்கப்பா. இப்போ நமக்கு இந்த வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பித்தம் உடலில் இருக்கக்கூடிய அந்த மூலச்சூடு கனசூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, மழைக்காலங்கள் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா நமக்கு உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வெளியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி இல்லை கிளைமேட் சேஞ்ச் வந்தாலும் சரி நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நம்ம கோழை வந்து நமக்கு அதிகமாக சேர்ந்து நமக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நைட்டில் வந்து 2 மணி 3 மணி அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த கோழையை மட்டும் இழக்கிறதுக்கான அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை மட்டும் குறைக்கிறதுக்கான அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாச பாதையில் நம்ம நுரையீரலில் கூடிய அந்த கோழையை மட்டும் நமக்கு கொஞ்சம் நமக்கு சுருங்கி விரிய தன்மை வந்து கொடுக்கறதுக்கு நெப்லைசர்ஸோ இல்லை வந்து நமக்கு பஃபோ அந்த மாதிரி இன்ஹலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் ஒரு 5 hours 6 hours மட்டும் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழி வந்து கரைச்சி நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக நடக்கிறது ஹெல்ப் பண்ணும். திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு இந்த மாதிரி குளிர்காலங்கள் அதே மாதிரி பனிக்காலங்கள் இல்லை குளிர்ச்சியான விஷயங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இல்லை டஸ்ட்டில் போகும்போது நமக்கு திரும்ப அந்த கோழைகள் வந்து நமக்கு அந்த சுவாச பாதையும் அந்த நுரையீரலையும் சுற்றி நமக்கு ரொம்ப கட்டி இருக்கும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை இந்த அஞ்சும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 grams வந்து தேனில் வந்து கொடுக்கலாம். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து கொடுங்க. அந்த சுவாச பாதையிலையும் சரி அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோழை அந்த மியூக்கஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாய் வழியாகவும் இருமல் மூலியமாகவும் வந்து வெளிப்படும். அதே மாதிரி மோஷன் மூலியமாகவும் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும். இது கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூல காரணம் இப்போ அந்த கோழையை மட்டும் வந்து வெளியேற்றாமல் உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் சரி ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமாவுக்கு அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து முழுவதுமாக அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து முழுவதுமாக எலிமினேட் பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு அந்த கோழைகள் வந்து சேராத மாதிரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி இல்லை டஸ்ட்டில் போனாலும் சரி இல்லை குளிர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த திரும்ப வந்து நமக்கு மியூக்கஸ் வந்து சேராத மாதிரி வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். இப்போ தொடர்ந்து வந்து நமக்கு இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது இன்ஹலர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1 weekலேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நமக்கு கோழைகள் வந்து சேராமல் பார்த்துக்க முடியும். ஒரு 3 to 6 months வந்து தொடர்ந்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த ஆஸ்துமாலாம் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஒரு 3 to 6 months கண்டிப்பாக வந்து ஆஸ்துமா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம நிரந்தர தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ஆகாஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க ஆகாஷ்? நாங்க கேரளான கூப்பிடுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? அது நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே, உங்களோட வயது என்ன? 21. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். அது நைட்ல தூக்கம் வர மாட்டே மேம். சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? ஓகே, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து தூங்க போகிறப்ப பெட்டில் போயிட்டு தான் வந்து மொபைலே வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி வந்து அதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 10 o'clock அப்புறம் வந்து நம்ம படுக்கிறதுக்கு அப்புறம் பெட்டில் போனதுக்கப்புறம் நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீக்லி 2x வந்து ஆயில் பாத் எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த தூக்கமின்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்கு வந்து அந்த பாடி ஹீட் வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ லேட்டாக வந்து தூங்குறதுனால உடல் சூடு வந்து அதிகமாகும். அதை தொடர்ந்து நிறைய தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் சரி மொபைல்ஸு லேப்டாப் இந்த மாதிரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் பாத் வந்து யூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி மார்னிங்
மார்னிங் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த தூக்கமின்மை தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதனால் வந்து நமக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம உணவுகளில் வந்து ப்ராப்பராக எடுக்கல, இல்லை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வந்து இந்த மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம வீக்லி டுவைஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துட்டு நம்ம மூச்சு பயிற்சிகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தூக்கமின்மை வந்து நமக்கு நார்மல் ஆகிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? ஹலோ, நாங்கள் ஊட்டிட்டு பேசுகிறோம். உங்கள் பேர் என்னம்மா? இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு பாப்பா பிறந்து 8 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. அதுக்கு பிறகு 2.5 மாசத்துல பீரியட்ஸ் ஆனிச்சு, அதுக்கு இடையில பீரியட்ஸ் ஆகுறேன். சரிங்கப்பா. பால் குடுத்துட்டு இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வருது ஆனால் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு அயன் டெஃபிஷியன்சி, இப்போ நீங்கள் அதாவது டெலிவரினால நமக்கு வந்து ரத்தத்து சோகை இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு சத்து குறைபாடு, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால நமக்கு பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அயன் சார்ந்த விஷயங்களும் ப்ரோட்டீன் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம், பாதாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அயன் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கும்பொழுது அது கூட பருப்பு வகைகளும் ப்ரோட்டீன் சார்ந்த விஷயங்களும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணி பாருங்கள். அது லோவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி இப்போ உணவு முறைகளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டு ஈரல் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது நமக்கு கர்ப்பப்பையில் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பிளட் டெஸ்ட்டும் சரி யூஎஸ்டி ஸ்கேனும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட எங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நான் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? ஹலோ, நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் என்னம்மா? எங்க பேரு செல்வி மேடம். ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்விமா? பையனுக்காக கேட்கணும். அவரோட வயசு? வயசு 14 வயசு. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. தம்பிக்கு 14 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. அடிக்கடி உள்ளங்கை உள்ளங்கால் வேர்க்குது மேடம். சரிங்கப்பா. அது எதனால? ஓகேப்பா. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, இல்லை ரொம்ப படபடப்பாக இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டியே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த டைமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக அவங்க அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த மாதிரி அந்த படபடுப்பு தன்மை இதெல்லாமே வந்து அவங்க நார்மல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே இதெல்லாமே நார்மல் ஆகிடும். இதற்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும், நீங்கள் பயப்படாதீங்க அதுக்காக.
நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.